வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் கோவிட் தற்போதைய நிலை குறித்து நாட்டு மக்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரை தில்லி தப்லிகி ஜமாத் மாநாட்டில் பங்கேற்ற தொள்ளாயிரத்து அறுபது வெளிநாட்டினரை கருப்பு பட்டியலில் சேர்த்தது மத்திய உள்துறை அமைச்சகம் கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த நாடு தழுவிய ஊரடங்கை கண்டிப்புடன் அமலாக்க வேண்டும் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கண்டறியும் பணி நடைபெறும் தமிழக அரசு அறிவிப்பு உலக அளவில் கோவிட் உயிரிழப்பு விரிவான செய்திகள் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க நாடு தழுவிய அளவில் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி தகவல் ஒன்றை நாட்டு மக்களுக்கு வெளியிடுகிறார் நாடு தழுவிய அளவில் தற்போதுள்ள நிலை மற்றும் கோவிட் தொற்று மேலும் பரவாமல் இருக்க நாட்டு மக்களுக்கு பல தகவல்களை தெரிவிக்கும் வகையில் அவரது உரை இருக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அவரது வீடியோ உரை இன்று காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறது இந்நோய் தொற்று தொடர்பாக அரசு எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து ஏற்கனவே பிரதமர் அவ்வப்போது முதலமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சமுதாய அமைப்புகள் உட்பட பல்வேறு துறையினருடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் இவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இன்று நாட்டு மக்களிடம் வீடியோ தகவலை அவர் வெளியிடுகிறார் இந்தியாவில் கோவிட் வைரஸ் பரவலை தடுக்க நாடு தழுவிய அளவில் இருபத்தொரு நாள் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ஏழை மக்கள் மற்றும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள நடவடிக்கைகளை உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதோனாம் பாராட்டியுள்ளார் ஏழைகளுக்கு உதவும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு திட்டத்தால் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் மக்களின் நலனுக்காக அரசு ஒதுக்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்றால் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அதன் பரவலை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கைகள் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு உதவித்தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துதல் எட்டு கோடி ஏழை குடும்ப பெண்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்குதல் உள்ளிட்டவை வரவேற்கத்தகுந்த நடவடிக்கை என்றும் உலக சுகாதாரத் தலைவர் மேலும் கூறியுள்ளார் Down population movement, which can help to limit transmission of the virus, but can have unintended consequences for the poorest and most vulnerable people. I have called on governments to put in place social welfare measures to ensure vulnerable people have food and other life essentials during this crisis. In India, for example, Prime Minister Modi has announced a 24 billion dollars package including free food rations for 800 million disadvantaged people cash transfers to 204 million poor women and free cooking of gas for 80 million households for the next 3 months many developing countries will struggle கொரோனா பாதிப்பு குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஆளுநர்களுடன் இன்று கலந்துரையாட உள்ளார் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுடன் இணைந்து மாநில ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுடன் குடியரசுத் தலைவர் இணைய வழியில் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த மத்திய மாநில அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் நடத்திய போது தமிழகம் உள்ளிட்ட பதினான்கு மாநில ஆளுநர்கள் மற்றும் தில்லி துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு தத்தமது மாநிலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை எடுத்துரைத்தனர் எஞ்சிய மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஆளுநர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இன்று தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை தமிழகத்திற்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மாநில அரசு ஏற்கனவே கோரியுள்ள ஒன்பதாயிரம் கோடி ரூபாயுடன் எண் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்கள் வெண்டிலேட்டர்கள் போன்ற மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு கூடுதலாக மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் இது தவிர நிதி பற்றாக்குறை வரம்பை மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் மூன்று சதவீத அளவுக்கு வைத்துக் கொள்ள அனுமதிப்பதுடன் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு இருப்பிடம் போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டு வருவதையும் முதலமைச்சர் இந்த ஆய்வின் போது எடுத்துரைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தில்லி நிஜாமுதீனில் இம்மாதம் தப்ளிக் ஜமாத் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட தொள்ளாயிரத்து அறுபது வெளிநாட்டினரை கருப்புப் பட்டியலில் சேர்த்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இவர்கள் சுற்றுலா விசாவில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாகவும் விசா விதிமீறல்கள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு கூறியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விசாவையும் ரத்து செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தொள்ளாயிரத்து அறுபது வெளிநாட்டினர் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிநாட்டினர் சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தில்லி மாநில காவல்துறையையும் அனைத்து மாநில காவல்துறை தலைவர்களையும் அறிவுறுத்தியுள்ளது இருபத்தொரு நாள் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தபோது இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தியிருப்பது குறித்தும் போதிய சமூக இடைவெளியை பராமரிக்க தவறியதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுக்கு எதிரான உறுதியான போராட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காக அரசு தனியார் கூட்டு முயற்சியில் செல்பேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு இந்தியரும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலிக்கு ஆரோக்கிய சேது என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த செயலி டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் இணைக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தங்களுக்கு உள்ளதா என்பதை மக்கள் தங்களை தாங்கே மதிப்பீடு செய்து கொள்வதற்கு இந்த செயலி உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ப்ளூடூத் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு பொதுமக்களின் தகவல்கள் மதிப்பீடு செய்யப்படும் இந்த செயலியை ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்து அனைவரும் பயன்படுத்தலாம் கோவிட் தொற்று எந்தெந்த இடங்களில் பரவக்கூடும் என்பதை மதிப்பீடு செய்து உரிய நேரத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் தேவைப்படும் இடங்களில் மக்களை தனிமைப்படுத்தவும் இந்த செயலி மூலமாக சேகரிக்கப்படும் தகவல்கள் உதவும் அதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்கள் குறித்த விவரங்களை பாதுகாக்கும் வகையிலும் உரிய ஏற்பாடுகள் இதில் செய்யப்பட்டுள்ளன இதில் சேகரிக்கப்படும் தனிநபர் குறித்த புள்ளி விவரங்கள் அரசை தவிர மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாத வகையில் சங்கீத குறியீடுகளாக மாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயலி நாடு முழுவதும் பதினோரு மொழிகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கோவிட் பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சில விதிமுறைகளையும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் மாநிலங்கள் தங்களுக்கு உள்ள அதிகாரங்களை பிரயோகித்து முழு ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருந்தது இதனை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ள மத்திய உள்துறை அமைச்சக செயலர் அஜய்குமார் பல்லா விதிகளை மீறுவோர் மீது அனைத்து மாநிலங்களிலும் பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் இந்திய தண்டனைச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளது கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டு இல்லாமல் கிடைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் நகர்வை உறுதிப்படுத்தும் வகையில் ரயில்வே சரக்கு ரயில்களை தொடர்ந்து இயக்கி வருகிறது இதன் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி சென்று சேருவதை அரசு உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பெட்டிகளில் உணவு தானியங்கள் அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பெட்டிகளில் நிலக்கரி மூவாயிரத்து பதினான்கு பெட்டிகளில் உருக்கு மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு டேங்கர்களில் பெட்ரோலியப் பொருட்களை ரயில்வே விநியோகம் செய்துள்ளது மார்ச் முப்பதாம் தேதி வரை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு பெட்டிகளில் பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன சர்க்கரை உப்பு பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்படுகின்றன வேளாண்மை பணிகள் தங்களுக்கு தங்கு தடையின்றி நடைபெற உரம் உள்ளிட்ட இடுபொருட்களும் ரயில்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன மேலும் எழுபத்தி ஏழு பெட்டிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் ஏற்றப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நேற்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையின் போது இந்த கோரிக்கையை விடுத்த முதலமைச்சர் மாநில அரசு ஏற்கனவே கோரியுள்ள ஒன்பதாயிரம் கோடி ரூபாயுடன் எண் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்கள் வெண்டிலேட்டர்கள் போன்ற மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு கூடுதலாக மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இது தவிர நிதி பற்றாக்குறை வரம்பை மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் மூன்று சதவீத அளவுக்கு வைத்துக் கொள்ள அனுமதிப்பதுடன் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு இருப்பிடம் போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டு வருவதை முதலமைச்சர் இந்த ஆய்வின் போது எடுத்துரைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்புக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமைச் செயலாளர் சண்முகம் காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே கே திரிபாதி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பிலா ராஜேஷ் வருவாய் நிர்வாக ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்டது பின்னர் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் செயற்கை சுவாச கருவிகள் எண் தொன்னூற்றி ஐந்து கவசங்கள் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் தனிநபர் பாதுகாப்பு கவச உடை மற்றும் பல்வகை பண்பளவு கணினி திரைகள் போன்றவற்றை உற்பத்தி செய்ய சலுகைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு மொத்த மூலதனத்தில் முப்பது சதவீதம் மூலதன மானியம் இருபது கோடி ரூபாய் உச்சவரம்பாக கொண்டு ஐந்தாண்டு காலத்திற்கு பிரித்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறு சிறு நடுத்தர மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இந்த சலுகைகள் பொருந்தும் எனவும் மேற்படி பொருட்களை உற்பத்தி செய்யும் அனைத்து நிறுவனங்களும் திட்ட அனுமதி உட்பட எந்தவித அனுமதிக்கும் காத்திருக்காமல் உடனடியாக உற்பத்தியை துவக்கலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது மேலும் நூறு சதவீத முத்திரைத்தாள் கட்டண விலக்கு வழங்கப்படும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் பெறப்படும் செயல்பாட்டு மூலதன கடனுக்கான வட்டியில் ஆறு சதவீதத்தை இரண்டு காலாண்டுகளில் தமிழக தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் அரசே மானியமாக வழங்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அடுத்த நான்கு மாதங்களில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்தை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கொள்முதல் செய்யும் என்றும் இதற்கென திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பணியாளர்களைக் கொண்டு இருபத்தாறு மாவட்டங்களில் உள்ள இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்றோரு வீடுகளில் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நான்கு நபர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தொற்றுநோய் கட்டுப்படுத்துதல் திட்டத்தின் திட்டத்தின்கீழ் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுகாதாரத்துறை களப்பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் ஈரோடு திருநெல்வேலி உட்பட இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கோவிட் தொற்று குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மேலும் எழுபத்தைந்து பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று உறுதி செய்யப்பட்ட எழுபத்தி ஐந்து பேரில் எழுபத்தி நான்கு பேர் தில்லி மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள் என்று தெரிவித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அவர்களில் இருநூற்று அறுபத்தி ஆறு பேர் தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் முழு உடல்நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் அனைவரது உடல்நலையும் சீராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வீட்டு கண்காணிப்பில் எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உள்ளதாகவும் அவர் கூறினார் தொற்று உறுதி செய்யப்பட்ட அனைவருமே வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் பீலா ராஜேஷ் விளக்கமளித்தார் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் சமூக தொற்றாக மாறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பை கண்டறிய மாநிலம் முழுவதும் பதினேழு இடங்களில் பரிசோதனை மையங்கள் செயல்படுவதாகவும் தொடர்ந்து ரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தில்லி சென்று வந்தவர்கள் அனைவரிடமும் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு பரிசோதனை முடிவுகள் வர வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்சமயம் நம்மகிட்ட பதினேழு இடத்துல இருக்குது அதனால இதுல இல்லாத மாவட்டமாக இருந்தால் அதோடய ட்ராவல் டைம் வேறு இருக்குது ஸோ அதை சேர்த்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் யூஸ்வலாக ஆகுது மினிமம் ஒரு ஒவ்வொருத்தராக பேசுங்க டெஸ்ட் வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் மேலும் மேலும் அதிகரிக்க போறோம் இன்னொரு ஆறு லேப் இப்போ இந்த வீக்லயே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதுவும் ஆட் பண்ணுவோம் அந்த டெஸ்டிங் கிட்ஸும் நிறைய வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நம்மகிட்ட ஒரு பனிரெண்டாயிரம் டெஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது சமூக தொற்று இல்ல டிராவல் ஹிஸ்டரி அண்ட் டிராவல் ஹிஸ்டரி கோவிட் தொற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டுமென மாநில துறை அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் பேரிடர் நிதி வழங்கப்படுவதை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் உதவித்தொகையுடன் விலையில்லா அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு கடைகளிலும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மக்கள் பாதுகாப்புடன் சமூக இடைவெளியை பின்பற்றி பொருட்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்களின் பாதுகாப்பிற்காகவே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் இதனை உணர்ந்து பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஊரடங்கு உத்தரவை முறையாக பின்பற்றாததால் நாற்பத்தி ஐந்தாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஐந்தாயிரம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வரும் வாரங்களில் கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதனை உணர்ந்து பொதுமக்கள் அதிகம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தற்போது ஊரடங்கு காலத்தை கணக்கில் கொண்டு மீன்பிடி தடைக்காலத்தை குறைப்பது குறித்து மற்ற மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் திருவண்ணாமலையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட ஆறு பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் வைரஸ் தடுப்பு நடவடிக்கை குறித்து நேற்று மாலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி ஆகியோர் பங்கேற்றனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுப்பது ஏழை மற்றும் முதியவர்களுக்கு அம்மா உணவு மூலம் உணவு வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருவண்ணாமலையில் தில்லி தப்லிக் ஜமாத் மாநாட்டிற்கு சென்று திரும்பிய ஐம்பத்தொரு நபர்கள் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட ஆறு பேரில் ஐந்து பேர் தில்லி சென்று திரும்பியவர்கள் என்றும் அவர் கூறினார் தேவைப்பட்டால் மாவட்டத்தில் உள்ள விடுதிகள் திருமண மண்டபங்கள் ஆகியவற்றில் ஏழாயிரம் நபர்களை தனிமைப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளர் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாக அதிகரித்துள்ளது பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் பேர் குணமடைந்தவர்களில் ஒருவர் வெளிநாடு சென்றுவிட்டார் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துவிட்டனர் கேரளாவில் இருநூற்று அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஏழு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆறு பேரும் உயிரிழந்தனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் எண்பத்தி ஆறு பேருக்கும் கர்நாடகாவில் நூற்று பத்து பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் நூற்று ஏழு பேர் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி பதிமூன்று பேர் ராஜஸ்தானில் நூற்று எட்டு பேர் மத்திய பிரதேசத்தில் தொன்னூற்றி ஒன்பது பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாமில் ஐந்து பேரும் மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் தில்லி தப்ளிக் ஜமாத் மாநாட்டிற்கு சென்று திரும்பியவர்களின் எண்ணிக்கை தொடர்பாக சமூக வலைதளங்களில் விஷமத்தனமான பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்கள் மீது விசாரணை நடத்த சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வீடியோ பதிவு வெளியிட்டுள்ள அவர் கோவிட் தொற்று குறித்து தவறான தகவல்களை பரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னதாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடியது குறித்து பேசிய அவர் பதினான்காம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடையும் நிலையில் படிப்படியாக ஊரடங்கை திரும்பப் பெறுவது குறித்து மாநில அரசுகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டதாக கூறினார் அப்போது கோவிட் தடுப்பு பணிகளுக்கு தேவையான நிதியை வழங்குவதுடன் ஜிஎஸ்டி மானியத்தையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தாம் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக கிருஷ்ணகிரியில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்று இருபத்தி ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கங்காதர் கூறியுள்ளார் ஒசூரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விழிப்புணர்வு பணிகளை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இம்மாவட்டத்தை பொறுத்தவரை அருகில் உள்ள மாநிலங்களிலிருந்து தினசரி வரும் அதிக அளவிலான இருசக்கர வாகன ஓட்டிகளை கண்காணிப்பது பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த கடந்த மணி நான்காம் தேதிக்கு பிறகு ஓசூரில் மட்டும் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்று பனிரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கு உத்தரவுக்கு எதிராக தேவையில்லாமல் வெளியில் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தற்போது உள்ளதை விட பொதுமக்கள் கூடுதல் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில்

அம்மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் ஊரடங்கு உத்தரவை கண்காணிக்க ஐம்பது இருசக்கர காவல் வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன மேலும் இதன் இயக்கத்தை தொடங்கி வைத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சி பி சக்கரவர்த்தி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் கிராமப்புறங்களில் இளைஞர்கள் சுற்றித் தெரிவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த ரோந்து பணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார் மாவட்டத்தில் இதுவரை ஊரடங்கு உத்தரவை மீறியதால் ஆயிரத்து எழுநூற்று பதினோரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் திருவண்ணாமலையில் தொன்னூற்றி ஏழு சதவீதம் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

அமெரிக்காவில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் அதிகபட்சமாக பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்பெயினில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக அதிகரித்துள்ளது இவ்விரு நாடுகளிலும் கோவிட் தொற்று பாதிப்பை குறைக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜெர்மனியில் எண்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஐந்து பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் மூன்றாயிரத்து நூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பதாயிரம் பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது டோக்கியோவில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டி ஏற்பாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்து வந்த ஒத்துழைப்புக்காக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அண்மையில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாட்டில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி தொடர்பாக பிரதமர் காட்டிய ஆதரவுக்கு தமது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஒசாகாவில் பிரதமரை சந்தித்தபோது ஒலிம்பிக் போட்டி தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் பாராட்டத்தக்கது என்றும் தாமஸ் பாக் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளாா் ஊரடங்கு உத்தரவை மீறியதற்காக சென்னையில் நேற்று மட்டும் 477 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் மட்டும் நூற்று எழுபத்தி ஒன்பது இடங்களில் சாவடிகள் அமைக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு முறையாக அமல்படுத்தப்படுவதை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர சுற்றுக்காவல் ரோந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் மூலம் தொடர்ந்து காவல்துறையினர் அனைத்து பகுதிகளும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஊரடங்கு மீறியதால் இருநூற்று இருசக்கர வாகனங்கள் ஐந்து எலகரக வாகனங்கள் ஏழு ஆட்டோக்கள் என மொத்தம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்ததற்காக அறுநூற்று ஏழு வழக்குகளும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ஐநூற்று இரண்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டதுடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி திருவள்ளூர் மாவட்டங்களில் இயல்பு வெப்பநிலையை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளிதழ்களில் இன்று அனைத்து வகை சரக்கு வாகனங்கள் சாலையில் செல்ல அனுமதிக்க வேண்டும் ஓட்டுநர்களிடம் அடையாள அட்டை கேட்க வேண்டாம் காவல்துறைக்கு டிஜிபி அறிவுறுத்தல் தினத்தந்தி கோவிட் கண்காணிப்பை கண்டறிய சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்திய செயலியை இரண்டே நாட்களில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் தினமணி கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் ஊரடங்கு உத்தரவை பொதுமக்கள் கடைபிடிக்கும் வகையிலும் சாலையில் திரிவோரை எச்சரிக்கும் வகையிலும் பெங்களூரில் காவல்துறையினர் வரைந்த மாணவர்கள் படிப்பு தடைப்படாமல் இருக்க ஆன்லைன் மூலம் பாடம் நடத்த கல்லூரி ஆசிரியர்களுக்கு சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் துரைசாமி கடிதம் தினகரன் பிளஸ் டூ தேர்வு விடைத்தால் திருத்தும் பணி ஒத்திவைப்பால் தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதமாகும் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தற்போதைய நிலை குறித்து நாட்டு மக்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரை தில்லி தப்லிகி ஜமாத் மாநாட்டில் பங்கேற்ற தொள்ளாயிரத்து அறுபது வெளிநாட்டினரை பட்டியலில் சேர்த்தது மத்திய உள்துறை அமைச்சகம் கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த நாடு தழுவிய ஊரடங்கை கண்டிப்புடன் அமலாக்க வேண்டும் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கண்டறியும் பணி நடைபெறும் தமிழக அரசு அறிவிப்பு உலக அளவில் கோவிட் உயிரிழப்பு தாண்டியது புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்